தமிழகத்தில் 200க்கும் அதிகமானோருக்கு போலி பாஸ்போர்ட் வழங்கப்பட்டிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவியிடம் மாநில பிஜேபி சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆர் என் ரவியை பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை, மாநில நிர்வாகிகள் வி பி துரைசாமி, கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோர் சந்தித்து இது தொடர்பான மனுவை அளித்தனர். உளவுத்துறை கூடுதல் டிஜிபியாக பதவி வகித்து வரும் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் மதுரை காவல் ஆணையராக பணியில் இருந்த காலத்தில் அவனியாபுரம் காவல் நிலையத்தில் பலருக்கு போலி பாஸ்போர்ட் வழங்கிய நிகழ்வுகள் நடந்திருப்பதாக அந்த கோரிக்கை மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி பாஸ்போர்ட்டுடன் இலங்கைக்கும் துபாய்க்கும் சென்ற நபர்கள் சிலர் பிடிபட்டபோது அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இது தெரியவந்திருப்பதால் இதுபற்றி முழு உண்மையை கண்டறிய சிபிஐ விசாரணை நடத்த பரிந்துரைக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் அண்ணாமலை வலியுறுத்தினார். இதனை பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம், போலி பாஸ்போர்ட் வழங்குவதற்கு உதவிகரமாக இருந்த டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தை தமிழக அரசு பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தேச விரோத நடவடிக்கைகள் இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு கேள்விக்குறியை உருவாக்கி கொண்டிருக்கிற நடவடிக்கைகள் பல நடைபெறுகிறது. குறிப்பாக தீவிரவாதம் நாடெங்கும் தமிழகம் எங்கும் தலைவிரித்தாடுகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் 200 பேருக்கு மேல் போலி பாஸ்போர்ட் சட்டத்திற்கு புறம்பாக தீவிரவாதிகளுக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்துக்களை எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதற்கு விசாரணை வேண்டும். விசாரணை என்றால் உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும். ஆக நிச்சயமாக அவர் நடவடிக்கை எடுப்பார். அதற்கு எந்த சட்டப்படியான நடவடிக்கைக்கு அவர் என்ன முடியுமோ அதை செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம்.